எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி சிறந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயில திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் MOC வளாகத்தில் அமைந்துள்ளது நமது எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 12 வகுப்புகளில் முழு தேர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது நமது பள்ளியின் சிறப்பம்சங்கள் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் திறமையான ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் தனித்திறன் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்தல் பரந்த விளையாட்டு மைதானம் மாநில தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகளில் தொடர் சாதனை காற்றோட்டமான வகுப்பறைகள் சிறந்த அறிவியல் ஆய்வுக்கூட வசதி கம்ப்யூட்டர் பயிற்சி வாகன வசதிகள் மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதி தமிழக அரசால் வழங்கப்படும் அனைத்து விலையில்லா பொருட்கள் மற்றும் கல்வி உதவி தொகைகள் பெற்றுத்தரப்படும் மேலும் தொடர்புக்கு எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி MOC வளாகம் காதிர் நகர் ஹைகிரவுண்ட் திருநெல்வேலி செல் 9486854746 திருநெல்வேலி மாவட்டத்தில் தேசிய கல்விக் கொள்கை ஆதரவு கூட்டமைப்பு சார்பாக தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டி கையெழுத்து இயக்கம் திருநெல்வேலி தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாக பாளையங்கோட்டை ராமசாமி கோவில் அருகில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அமைப்பாளர் மாதவன் ஒருங்கிணைப்பாளர் வெங்கட்ராமன் துணை ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் பால்வண்ணன் மற்றும் விஜயராஜன் இவர்களுடன் நண்பர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தேசிய ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக நம்முடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் நாங்கள்லாம் சேர்ந்து தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் 35 ஆண்டுகளுக்கு பிறகு பாரத தேசமானது உண்மையான கல்வியை இந்த தேசத்திலே அமல்படுத்த வேண்டும் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா மாநிலத்திலையும் இந்த மும்மொழிக் கொள்கையானது அமலில் இருக்குது அந்த மும்மணிக் கொள்கை தமிழகத்திலும் வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேசிய ஆசிரியர் சங்கம் இந்த கையெழுத்து இயக்கத்தை மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை துவங்கியிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கிட்ட இந்த கையெழுத்து வாங்குகிறோம் ஒரு வாரமாக இந்த கேம்பெயின் நடக்க இருக்குது அது முடித்த பிறகு அதை ஜனாதிபதிகிட்ட கொடுக்க போகிறோம் இதில் நாங்கள் வந்து பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஹிந்தி கட்டாயமாக திணிக்கப்படுகிறது என்பதை மறுக்கிறோம் ஹிந்தி என்பது விருப்ப பாடமாக கொடுக்கப்படுகிறது தமிழ் கட்டாய பாடமாக ஆக்கப்பட்டுள்ளது 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது தமிழகம் விருப்பப்பட்டால் 8ஆம் வகுப்பு வரையிலே இந்த தமிழை கட்டாய பாடமாக ஆக்கலாம் என்று அரசு மீண்டும் நீட்டித்திருக்கிறது அதே போல் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் 3 ஆண்டுகள் முடித்தால்தான் அவர்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஆனால் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு பட்டய சான்றிதழ் வழங்கப்படும் அதே போல் தொழிற்கல்வி பாதியிலே இடைநிற்றலை மாணவர்கள் வருவார்களேயானால் அவர்கள் 1 ஆண்டு படித்துவிட்டு திரும்பி வந்தால் அவர்களுக்கு ஒரு நற்சான்றிதழ் கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தில் கல்லூரியில் போய் 2 ஆண்டு படித்துட்டு வெளியில் வந்தாங்கன்னா எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் கிடையாது இந்த சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு அவர்கள் தொழிலுக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் ஆசிரியர் பெருமக்களுக்கு நிறைய கருத்து பட்டறைகள் விவாத அரங்கங்கள் விளக்க உரைகள் செமினார் எல்லாம் நடப்பதற்கு புதிய கல்விக் கொள்கையில் ஏற்பாடு இருக்குது அவர்கள் ஆசிரியர்களும் தங்களை டெவலப் பண்ணிக் கொள்வதற்காக தன்னுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையில் தன்னை பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் படிப்பு ரீதியிலும் தன்னை வளர்த்து கொள்வதற்காக நிறைய கருத்துப்பட்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல் நிறைய சென்டர்கள் கல்வி சென்டர்ஸ் அது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி நம்ம நாட்டினுடைய வரலாறு இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வியில் மறைக்கப்பட்ட வரலாறு தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த தேசத்திலே அடிமை வாழ்வை பற்றி கற்றுக் கொடுக்கப்படுகிறது வீர வரலாறுகள் கற்றுக் கொடுக்கப்படவில்லை ஆகையினால மாணவர்கள் மத்தியில் வீரம் செறிந்த நம்முடைய கட்டபொம்மன் வஉசி போன்றவர்கள் பாரதி போன்றவர்கள் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட குதிராம் போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அண்ணல் அம்பேத்கர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இவர்களுடைய வீர வரலாறுகள் இந்த தேசத்திற்கு அவர்கள் செய்த பலன்கள் ஜாதி மத வித்தியாசமின்றி அவர்கள் செய்த கருத்துக்களை மக்களுடைய பாடத்திட்டத்திலே கொண்டு வர வேண்டும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு கொள்கைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் பெண்களை மதிக்க வேண்டும் சுதேசியாக வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் குணங்களை எல்லாம் கற்றுக் கொடுப்பதற்காக மாணவர்களுக்கும் இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில் என்று கூறி இதை வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் பேரவையிலே தமிழை மறைத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த புதிய கல்விக் கொள்கையில் தான்
இத்தனை ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி செய்தவர்கள் இதுவரைக்கும் தமிழை வந்து கட்டாயமாக படிக்கணும்னு சொல்லவே இல்லை, சட்டம் கொண்டு வரல. ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கையில கட்டாயம் தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், தாய்மொழியில தான் கல்வி இருக்கணும், 1வது வகுப்பிலிருந்து 5வது வகுப்பு வரை என்பதை இந்த கல்விக் கொள்கையிலே வலியுறுத்தி இருக்கிறார். உங்களுடைய ஆசிரியர்கள் இருமொழிக் கொள்கைன்னு சொல்றாங்க, அரசு பள்ளிக்கூடங்களில் மட்டும்தான் இருமொழிக் கொள்கை இருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க பிரைவேட் ஸ்கூல்ஸ், சிபிஎஸ்இ ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாவற்றிலும் என்ன சொன்னால் மும்மொழிக் கொள்கை இருக்குது. அவங்களுக்கெல்லாம் 3 மொழியை படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. சாதாரண ஏழை பாழையாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருமொழி மட்டும்தான் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் வேர்ல்டில், இன்றைக்கி போட்டியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவர்களும் ஜெயித்து வர முடியும். இன்றைக்கி நீட் தேர்வில் பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களையும் தமிழ்நாட்டில் அதிகமான பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் இன்றைக்கி வந்து பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. நவோதயா பள்ளியில் படித்தவங்கலாம் வந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளியே இல்லை. குறைந்த கட்டணத்தில் நிறைந்த கல்வியை பெறக்கூடிய நவோதயா பள்ளிக்கூடங்கள் நம்முடைய நாட்டில் பாண்டிச்சேரியில் இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழ், தமிழ் தேசியம் என்கிற பேரில், தமிழை மட்டுமே படிப்போம் அப்படிங்கிற பேரில் இதையெல்லாம் நிறுத்திட்டாங்க. காரணம் இந்த மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸு, சிபிஎஸ்இ ஸ்கூலு, இவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குது. அதில் படிக்கக்கூடிய பணக்கார வீட்டு குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, ஏழை குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆகையினால அங்கே ஏழை குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பு வரணும், அவர்களுக்கும் படிப்பதற்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஆதரிக்கிறோம். நீங்கள் ஆதரிக்கீங்க சார், உங்களுடைய ஆசிரியர் கூட்டணிகள் வந்து இந்த திட்டத்தை வேண்டாம்னு சொல்கிறாங்க. அவங்க மாணவர்கள் கல்வி கற்றுக்கூடாதுங்கிற எண்ணத்தில் சொல்கிறாங்களா? கண்டிப்பாக, அதாவது மாணவர்கள் வந்து இளமை பருவத்தில் நிறைய கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாகனு பாரதி சொல்கிறார். அவருக்கு 8 மொழி தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊவே சாமிநாதையருக்கு 7 மொழி தெரியும், பாரதிக்கு 8 மொழி தெரியும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் நிறைய மொழிகளை கற்றுக்கொண்டு தான் பிறகு தான் தமிழ் நல்ல மொழின்னு சொல்கிறாங்க. ஆனால் கற்றுக்கொள்வதற்கே வாய்ப்பே கொடுக்கலன்னு சொன்னால் எப்படி? அதனால் நம்ம வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆசிரியர்களே தடுக்கிறாங்களேங்கிறது தான். அது சில வந்து சில கட்சி சார்ந்த இயக்கங்கள் அந்த மாதிரி இருக்கும், நம்ம கட்சி சார்ந்த இயக்கம் கிடையாது. அதனால் நம்ம அது வரணும்னு வரவேற்கிறோம்.